மீன் சாப்பிட்டு வருதா? எவ்வளவு மீன் சாப்பிட்டு? முருங்கைல இருந்து இந்த சதப்பை மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு ஸ்பூன் இருந்து இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கூட நல்லா நீட்டா வந்துடும். சூப்பரா சட்னி ரெடி ஆயிடுச்சு. லெமன் தோல் வாசம் கூட அடிக்க மாட்டேதா? ஒரு மாதிரி பாவம் விகாசோட பட்டாசு மேல போய் தென்னை மரத்துல மாட்டிருச்சு. இதை வந்து ரெண்டு பக்கம் இப்படி கட்டிட்டேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி கட்டினேன், இன்னொரு பக்கம் பாருங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. முதல் வேலையாக நம்ம மீனுக்கு வந்து தீனி போட்டுடலாம். இப்போ மீனுக்கு தீனி போட தான் தீனி எல்லாமே வந்து கலக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மீனுக்கு எப்படி தீனி நான் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு கட்டாயமாக அந்த வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் எல்லாமே கலந்துருக்கோம். ஒவ்வொரு உருண்டையாக போடலாம். தெரியுதா? எப்படி கோயிலில் வந்து நம்ம வந்து தீனி போட்டால் மீன்லாம் வந்து எடுத்து சாப்பிடுமோ அதே மாதிரி வந்து சாப்பிடுது. சூப்பர். நான் வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்காக வந்து ரெண்டு உருண்டையாக உருட்டி உருட்டி போட்டேன். அப்படிலாம் போட்டுகிட்டே இருக்க முடியாது. அதனால் இப்போ சாக்கு பை எடுத்து அந்த சாக்கில் வந்து அந்த தீனி எல்லாத்தையும் அப்படியே மூட்டையாக கட்டி அப்படியே போட்டுருவாங்க. போட்டாக்கா அது வேணுங்கிறப்ப வந்து அப்படியே சாப்பிட்டு போயிடும். இப்போ அயனார் வந்து அந்த சாக்கில் தான் இப்போ கட்டி எடுத்து மூட்டை கட்டி போட போகிறா. அப்படி உடனே சாப்பிட்டு போயிருமா? வேணுங்கிறப்பெல்லாம் விடாதான். கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுருங்க அப்படிங்கிற அப்படி இப்போல்லாம் கட்டிட்டு காட்டுறோம். மூட்டையை கட்டிட்டார். இப்போ உள்ளே இறக்குறாரு. ஃபுல்லாக எல்லா மீனுங்களும் வந்து கப்பு கப்புன்னு அடிக்குதுங்க. இப்போ வந்து மீன் சாப்பிட்றது தெரியாது, ஏன்னா வெயிட்டுக்கு மூட்டை வந்து உள்ளே போயிடுது இல்லைங்களா. கொஞ்சம் நேரம் கழித்து வெறும் சாக்கு மட்டும் தான் மேலே வரும். அதனால தான் நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காட்டினேன் மீன் மேலே வந்து சாப்பிட்றத பார்க்கட்டுன்னு. இப்போ இந்த பந்தல் எதுக்கு போட்டிருக்கோம்னாக்கா மீன் வந்து வெயில் தாங்காமல் இருக்குது, அதுக்காக வந்து வெயிலுக்காக வேண்டி கொஞ்சமாக நிழலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சுற்றிலையும் இப்படி பந்தல் மாதிரி அமைச்சிருக்காங்க. அங்கே 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 கொஞ்சம் கொஞ்சம் நிழல் இருக்கட்டும் அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ அடுத்த வேலையை நம்ம முருங்கைக்காய் கொஞ்சம் பிச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கி முருங்கைக்காய் சட்னி அரைக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் முருங்கைக்காய் பக்கத்துலேயே முருங்கை மரம் இருக்குது, பிச்சுட்டு போயிடலாம். முருங்கைக்காயெல்லாம் எட்டியே பிச்சிடலாம் மாட்டுங்களா? இப்படி மேலே பாரு, எல்லாம் நிறைய முத்தி போச்சு. சல்லை எடுத்துகிட்டு வா. முத்தி போனது எல்லாத்தையும் பிச்சிடலாம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம், வேஸ்ட்டாக போயிடும். போதும் இதுவே எனக்கு. சல்ல எடுத்துடுவா தம்பி, பிச்சலாம் மேலே கருதலாம். பப்பாளி பழம் மரத்துலேயே பழுத்து போச்சு. அப்படியே பப்பாளி பழத்தையும் கையோடு பறிச்சுட்டு போயிடலாம். எட்டுமா என்னான்னு தெரியல, நான் பறிச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இங்கே வந்து இப்போ காலையில் காயெல்லாம் பறிச்சாச்சு. பப்பாளி பழம் இத்தனை வந்திருக்கு. முருங்கைக்காய் இன்னும் பறிச்சுக்கிட்டே இருக்கிறான் அயனார். அப்புறம் சாமிக்கு பூவும் பறிச்சிட்டேன். இது ஒரு மூணு கலர் எங்ககிட்ட இப்போ பூத்துருக்கு. நான் ஒரு நாளைக்கு எல்லா கலர் செம்பருத்தியும் நான் காட்டுறேன் உங்ககிட்ட. நான் எங்கிட்ட இருக்கிற எல்லா கலர் செம்பருத்தி பூச்செடியும் காட்டுறேன். ஒன்று, ரெண்டு, அப்புறம் மூணு கலர் இன்றைக்கி பூத்துருந்துச்சி, பறிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்ச நேரமாவது வெந்தால் தான் அந்த உள்ள இருக்கிற சதப்பு வேகும். இது மாதிரி நம்ம முருங்கைக்காயை வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு வேக வச்ச முருங்கைக்காயிலேருந்து இந்த சதப்பை மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு ஸ்பூன் இருந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கூட நல்லா நீட்டாக வந்துடும். வெந்துருச்சுனாலே நல்லா வந்துடும். இது எல்லா சதப்பையும் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். நல்லா சூடாக இருக்குது இல்லை?
ஏன்னா வீடியோவுக்கு ஃபேன் போடக்கூடாதுங்கிறதுனால ஃபேன் போடலையா, அதெல்லாம் நல்லா சூடாக இருக்குது. நான் நல்லா ஃபேன் போட்டு ஆற வச்சு இதெல்லாம் எடுத்துட்டு காட்டுறேன். ஒரு வழியா எல்லா முருங்கையும் சீவி எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டேன். இந்த முருங்கை சீவறத லேட்டு, இதை வந்து சீவி கொடுங்கன்னு ஹெல்ப் கேட்டேன். என்ன இல்லாத கிருசெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். முருங்கைக்காய் சட்னி தாளிப்பு நடக்க போகுது. இந்த முருங்கை சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகா, புளி, கருவேப்பிலை, தேங்காய், திருகின தேங்காய், பெருங்காயத்தூள், அவ்வளோதான். முதல்ல கடுகு போடணும், அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போடணும், உளுத்தம்பருப்பு, அடுத்ததான் வரமிளகா, கருவேப்பிலை, அடுத்ததான் பூண்டு, இதையும் நல்லா போட்டு வறுத்துக்கலாம். அடுத்ததான் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம், பெருங்காயத்தூள். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம திருகி வச்சிருக்கிற தேங்காயும் போட்டு இது கூடயே வறுத்துக்கணும். நான் அந்த வறுத்ததை மறந்துட்டேன் நான், அப்புறம் கடைசியாக அரைச்சதுக்கப்புறம் தான் போட்டு அரைச்சேன். வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு ட்ரிப் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறகுறன்னு அரைச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து வேக வச்ச முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை சேர்த்தியே நம்ம வந்து சட்னியை வந்து அரைச்சிக்கணும். அது அரைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து அந்த சதப்பை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, முருங்கைக்காய் சதப்பு, அந்த சதப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோமாக்க இப்போ நமக்கு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டாக்க நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம், இல்லாட்டினா நம்ம தாளிக்காமலே கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து தாளிப்பு எதுவும் கொடுக்கல, நான் அப்படியே வந்து ஏன்னா அவசரங்கிறதுனால நான் அப்படியே வந்து இட்லிக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன். சூப்பராக இருக்கும், நீங்களுமே ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள். சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூனாச்சி இப்போ எங்கே ஏறி உட்காந்துட்டு இருக்கிறான் பாருங்களேன். அங்கே என்னடா போய் பண்ணுற? ஏ பூனாச்சி, ஏ பூனாச்சி, கீழே இறங்கி வா, வா வா, நான் வந்துட்டு வா, கீழே இறங்கி வா பாருங்களேன் என்ன கொழுப்புதுக்கு. வா வா, பசி எடுத்தா மட்டும்தான் பூனாச்சி உனக்கு என்ன அடையாளம் தெரியுது. பூனாச்சியை பிடிச்சிட்டு போய் அந்த காலுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டி ஊசி போட்டு மருந்து கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சுங்க. இப்போ அந்தளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த கேப்பில் இரு, நான் சாப்பாடு செட்டிநாடு சிக்கன் குழம்பு, ரொட்டி, தந்தூரி, அப்புறம் நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் ரெண்டு பேரும் சைவம் சாப்பிட்றோம். நான் எங்கள் வீட்டுக்காரர் ஏங்க சைவத்தை காட்டுங்க. எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான தால், பச்சைப்பயிறு தால் சாப்பிட்றோம் நாங்கள். ஓகே பாய். வினுஷா ஊர்லேருந்து வந்ததுனால அவளை போய் சேலத்தில் போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு வரும்போது அப்படியே வந்து குமார் தாபாவில் வந்து சாப்பிட்டு வந்தேங்க. அதுதான் அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்ப நாள் கழித்து குமார் தாபாவுக்கு போனதுனால தான் பிள்ளைங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சைவம் மட்டும் சாப்பிட்டு வந்தோம். லெமன் தோல் வாசம் கூட அடிக்க மாட்டேங்குதா? லெமன் கெமிக்கல் ஊற்றிருப்பாங்களா? நான் மதியம் போட்டு கொடுத்த சோடா எப்படி இருந்துச்சு? அதுதான் ஜூஸ், லெமன் ஜூஸ்.
ஸ்பார்க்லிங் வாட்டர்னு சொல்லிட்டு விற்கும். அதை வாங்கி லெமனில் லெமன் சார் இருக்குல்ல அதில் ஊற்றி கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து கொடுங்க, அதுதான் லெமன் சோடா. ஏங்க உலகத்திலேயே இப்படி சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி பட்டம் ஓடுறது நீங்கள தான் இருப்பீங்க. ஆ அதாவது பேசிக்காவே நான் சோம்பேறி. இந்த சத்யராஜ் ஒரு படத்தில் சொன்னேனே அவன் மாசமாக இருக்கிறான்னு சொன்னேனே எனக்கு ஈஸி அது அப்படிமான்ல அது யாரு கல்யாணம் பண்ணி அப்படிமான அது மாதிரி ரொம்ப பேசிக்காவே சோம்பேறி. அந்த பட்டம் பார்க்க மாட்டேங்குது அதனால உட்காந்துக்கிட்டே பட்டம் விடுறீங்க. சரி நீங்கள் சோம்பேறி இருந்தால் பரவாயில்ல, உங்கள் பையனை சோம்பேறி ஆக்கிறாதீங்க. மூணு நாளாக பட்டம் செஞ்சு கடைசியாக வந்து இன்றைக்கி வந்து பட்டம் உடவே ஆரம்பிச்சிட்டான். பட்டம் பாருங்கள் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா விட்டுட்டு இருந்தா அப்புறம் அப்புறம் இறங்கிருச்சு. கண்ணே மேடையில் போய் விட்றா நீ, இந்த வெயில் காலம் முழுக்க இந்த பட்டம் விட்றதான் வேலை இந்த பசங்களுக்கு. பாவம் விகாசோட பட்டாசு மேல போய் தென்னை மரத்துல மாட்டிருச்சு. டேய் ரெண்டாம் பக்கமும் மாட்டிட்டு தொங்குதுடா, டேய் இங்க இங்க இன்னொரு இருக்குதுடா. ஏண்டா எங்கடா அங்க எங்க நூல் மாட்டிச்சு, அங்க ஒரு நூல் இருக்குது மேல போகுதுடா, போகுதுடா இப்ப மேல பையன் நல்லா இழைச்சி போயிடுவான் பட்டத்துக்கு பறந்து பறந்து. நம்ம வீட்டில் பூத்துருக்கிற சூப்பரான பூச்செடி பார்த்தீங்களா, இது பூ பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆனால் எனக்கு இந்த பூவோட பேர் தெரியாது, பார்க்குறவங்க இந்த பூவோட பேர் சொல்லுங்கள். இதனுடைய செடி வந்து இப்போ தான் விதை போட்டிருக்கேன் நான், நிச்சயமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த பூச்செடி. அப்படி பாருங்க ஒரு கொத்துனா அப்படி ஒரு கிளையில எவ்வளோ பூ பூத்துருக்கு அப்படின்னு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சோமாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நிறைய பேர் இருப்பீங்க பார்த்தீங்களா. இதில் ஒரு கொத்து பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. அப்படி பார்க்கறதுக்கு இட்லி பூ மாதிரி இருக்குது ஆனால் இட்லி பூ கிடையாது பாருங்க. அப்படியே க்ளோஸ் அப்பில் கொண்டுட்டு போகிறேன் காட்டுறவங்களுக்கு. அப்படியே ஒரு மாதிரி முள்ளு முள்ளாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே சூப்பராக இருக்குது பூ. இந்த செடி பாருங்கள் டோட்டலாக அந்த செடி இப்படி தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி அப்படியே கொடியாட்டை ஏற்றுட்டோமா அப்படியே போய் செண்டு செண்டாக பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதனுடைய செடி ரெடியானதும் கட்டாயமாக உங்களுக்கும் கொடுக்குறேன் நான். சூப்பர். இப்போ மறுபடியும் இங்கெல்லாம் பூக்க போகுது, இதுதான் வந்து மொக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் மறுபடியும் இப்போ பூ எடுக்க போகுது, ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனாக ஒன்று பண்ணேன், அழகாக இருக்கா. அந்த இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன், இந்த பூ சரம் வந்து இந்த பூச்சரம் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். 40 ரூபாய் இது ஒரு சரம் ஒன்று. இதுக்கு கீழே வந்து எதுவுமே கொடுக்கலவீங்க, சும்மா தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல பார்த்தேன், நம்ம வீட்டில் பட்டுக்கரம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி தைச்சி ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து ப்ளவுஸுக்கு பின்னாடி வந்து கட்டுற குஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த குஞ்சத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒரு இது விளக்கமாத்து குச்சி இருக்குல்ல, புது விளக்கமாத்து குச்சியாக பார்த்து இப்படி சொருகி இதை வந்து ரெண்டு பக்கம் இப்படி கட்டிட்டேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி கட்டினேன், இன்னொரு பக்கம் பாருங்களேன் இது மாதிரி கட்டியிருக்கேன், இந்த மணியை கட்டியிருக்கேன். சரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல.
இது மாதிரி பண்ணிருக்கேன். நீங்களுமே இது மாதிரி உங்க வீட்டுல அழகா இந்த மாதிரி சாமி ரூமுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கையில பண்ணணும்ங்கிற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் நமக்கு. ஓகே ஓகே. இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அது இல்லாம எப்பவுமே வந்து நான் வந்து இந்த சிகப்பு கலர் திரியில வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிடுவேன். அது உண்மையாலுமே எனக்கு வந்து என்னோட லைஃப்ல வந்து நடந்திருக்கு. அந்த சிகப்பு கலர் திரி போட்டு நம்ம சாமி கும்பிட்டோமாக்க, ரெகுலரா கும்பிட்டு வந்தாக்க, நம்ம பிரிஞ்சு போன உறவுகள் வந்து ஒன்னு சேருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முக்கியமா அதுக்காக தான் கும்பிடுறது. அந்த மாதிரி எனக்கு பிரிஞ்சு போன உறவுகள் வந்து ஒன்று சேர்ந்துருக்குறோம் நாங்கள். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறவங்க, பிரிஞ்சு போய் இருக்கிறவங்க, இந்த மாதிரி மனசை வந்து நம்பிக்கையோடு இந்த மாதிரி சிகப்பு கலர் திரி போட்டு சாமி கும்பிட்டுவாங்க, கட்டாயமாக ஒன்று சேருவீங்க. ஓகேவா? இனி வந்து நைட்டு டின்னர் போய் ரெடி பண்ண வேண்டியது தான். நைட்டு டிஃபனுக்கு வந்து என்ன செய்யலாம்னு இருக்கேன்னா, கம்பு தோசை. கம்பு தோசை, இனிப்பு கம்பு தோசை, கார கம்பு தோசை ரெண்டுமே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு என்ன மாவு எடுத்து காட்டுறேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இதுதான் கம்பு மாவு. எப்பவுமே வந்து கம்பு மாவு வந்து வெளியில் வைக்கக்கூடாது. அரைச்சிட்டு வந்த உடனே வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். ஏன்னா கசப்பு ஏறிடும். அதுக்கு வந்து எங்கள் ஊர் சைடு வந்து காரில் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் வெளியில் வைக்காதீங்க. கடைகளில் வாங்குறது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து வெளியில் வைக்க மாட்டோம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். ஒரு படி அரைப்போம், உடனே வந்து அதை தீத்துருவோம். இது தம்பிக்கு வந்து இனிப்பு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இனிப்பில் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதனால தான் அது இனிப்பு. இது வந்து காரம். காரத்துக்கு வந்து இப்போ வந்து இது பெரிய வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கூட வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் தேங்காய், திருகின தேங்காய், கொஞ்சம் தேங்காய். இப்போ இது கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த காரத்துக்கு வேலை முடிஞ்சுது. இதில் வந்து நம்ம இது முருங்கைத்தலை கூட போடலாம். ஆனால் இப்போ நைட் டைமுங்கிறதுனால நான் முருங்கைத்தலை போடலை. நீங்கள் காலையில் டைமுக்கு சுட்டு கொடுத்தீங்கன்னா முருங்கைத்தலை நிறக்க போட்டுக்குங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைத்தலை போட்டு சுட்டமாக்க இந்த நைட்டு வந்து ஜீரணம் ஆகாதுங்கிறதுனால தான் முருங்கைத்தலை போடலை. இப்போ இனிப்புக்கு நம்ம என்ன போடுறேன்னு சொல்கிறேன். இது தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்க வேண்டியது தான். இதுக்கு வந்து தேங்காய், திருகின தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய், ஏலக்காய் கொஞ்சமாக வாசமாக இருக்கும், அப்போ தான் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் போடாதீங்க, இதுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டே சுட்டு கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுமே நான் வந்து பிணைஞ்சிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டு மாவுமே பிணைஞ்சாச்சு பாருங்க. இது காரத்துக்கு, இது வந்து இனிப்புக்கு. ரெண்டுமே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு சட்னி ஒன்று அரைச்சி வச்சிடுறேன். அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன், நான் சுடும் போது காட்டுறேன் நான். இந்த ரொட்டிக்கு வந்து ஒரு சட்னி ஒன்று அரைச்சிக்கலாம். இது வந்து அப்படியே பச்சையாக அரைச்சி சாப்பிட்றது தான். இது நல்லா சுருக்குன்னு இருக்குங்க. சின்ன வெங்காயம், உப்பு, புளி, மிளகாய், அவ்வளோதாங்க. இது அப்படியே வச்சு அரைச்சி அப்படியே தொட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டோமாக்க சூப்பராக இருக்கும். அந்த அடைக்கு, அந்த கம்பு ரொட்டிக்கு நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். இது இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தேங்காய் சட்னி எங்கள் வீட்டுக்காருக்கு. இது வந்து வெங்காய சட்னி எனக்கு, என் பையனுக்கும். நல்லா காரம் சாரமாக இருக்கும். அதனால் வந்து சும்மா இவ்வளோ தான் வச்சு சாப்பிட முடியும். இப்போ சட்னி ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் ரொட்டியை சுட்டுறலாம். இனிப்பு கம்பு ரொட்டியும் கார கம்பு ரொட்டியும் தான் நைட் டின்னர் எங்களுக்கு. இப்ப நம்ம தட்டுறது இனிப்பு ரொட்டி.
கார ரொட்டியோட கம்பு ரொட்டியில் இனிப்பு ரொட்டி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வந்து விகாஸ் தம்பிக்கு. ஏ தம்பி, இன்னும் கூட லேசாக தட்டலாம், எங்கே அனல் அடிக்குது அப்படியே. பிச்சி தெரியுது. வாழை இலையில அப்படியே தட்டி விட்டு அப்புறம் போட்டோமா கொஞ்சம் அனல் அடிக்காம இருக்கும் இல்லைங்க. அம்மா சமையல்லாம் சும்மாவடா. இந்த ரொட்டியோட வெங்காய சட்னால காரமா இருக்கும். அது லைட்டா இப்படி வச்சு காக்கை கூட்டத்தோட சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாக்ன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.